இவள்தான் திலகம். கோடிக்கணக்கான இந்நாட்டு மன்னர்களின் வரிசையிலே இவளும் ஒருத்தி. ஏழ்மை என்பது நகைச்சுவைக்குரிய விஷயமல்ல. எனினும் நகைச்சுவையோடு ஏழ்மையிலும் இன்பத்தை காணும் இவள் ஒரு மாறுபட்ட குணச்சித்திரம், ஒரு இனிய குணச்சித்திரம். வறுமை இவளது கற்பனை திறனுக்கு அணை போடுவதில்லை. அடுத்த வேளை உணவு என்பதை அரிதான நிகழ்ச்சியாக கருதும் இவள் அவ்வப்போது ஒரு அரசாங்கமே நடத்துகிறாள். தனக்குள்ளேதான் அனாதை ராணியாகிறாள், நகர்வலம் வருகிறாள். மந்திரியாரே, நாட்டில் நன்றாக மழை பெய்கிறதா? மாதமும் மாறி பெய்து கொண்டே இருக்கிறது மகாராணி. பாவம், குளிர் நாள் நடுங்குகிறார் பெரியவர். ஆமா, நடுங்குகிறார். இதை அவருக்கு போர்த்தி விடுங்கள். போர்த்தி விட்டேன். இவன் தான், இவன் திருடும் போது பிடிபட்டு விட்டான். இவனை சிறைச்சேதம் செய்து விடலாமே. சிறுபிள்ளைத்தனம், இவர் ஏன் திருடுகிறார்? திமிர் இல்லாமல் இவரையும் இருப்பவராக்கிவிட்டார். எப்படி மகாராணி? 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள். ஆஹா, இது காக்காய். நான் பெற்ற பேரு தொந்தரவு செய்யாதீர்கள். அரசிக்கு முன்னால் அரசி என்ன, ஆண்டவனே வந்து முன் நின்றாலும் பாவம் அடக்க முடியுமா? மந்திரியாரே, மழை காலம் வரும் முன் ஆங்காங்கே சிறுநீர் துறைகள் கட்டி முடித்தாக வேண்டும். எத்தனை மகாராணி? ஆளுக்கொன்றா கட்டுவார்கள், வீதிக்கு வீதிதான். உத்தரவு மகாராணி. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை மனத்திலே வளர்த்துக் கொண்டு வெறும் அன்றாடங்காட்சியாக தெரியும் இவளுக்கு நிழலான தனது கற்பனைகள் வாழ்க்கையில் நிஜமாகாதா என்ற ஏக்கம் உண்டு. அதற்காகத்தான் கிளிஜோசியம் கேட்கிறாள். மாமதுர மீனாட்சி மனமகிழ்ந்து வந்திருக்கா, சாமான்யமானதில்லே சாம்ராஜ்ய வாழ்வு வரும். சீதைக்கு ராமனென சேர்த்து வைத்தவள் விதியே கோதைக்கோர் குணவானை கொண்டு வந்து சேர்த்து விடும். தங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும், மங்கைக்கோ ராஜாவே மணாளனாய் வருவானாம். கிளியாட்ட மாப்பிளே தானாக வருவானாம், கல்யாண நாள் பார்த்து கைப்பிடிக்க வருவானாம். திலகம், என்ன கிளி ஜோசியம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க? பஸ்ஸுக்கு நேரம் ஆகல, புறப்படு. ஊர் விட்டு ஊர் செல்கிறாள். ராஜாங்கம் நடத்த அல்ல, ஒரு வீட்டில் வேலைக்காரியாக பணிபுரிய ராணி வேலைக்காரி ஆகிறாள்.
நானே பரிமாறிக்கிட்டேன். ஏன் சலா, நான் டான்ஸ் பார்த்து முடிச்சிட்டு வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? நான் ஆபீஸ்க்கு லேட்டா போனா எங்க ஆபீசர் குச்சிப்புடி கதகளி பரதம் எல்லாம் சேர்ந்து ஆடுவாரே. இந்த சாம்பார் போட்டுக்க. உன்னை பார்த்த பாவமா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு. தங்கச்சி கல்யாணத்தை முடிக்காம இந்த தடியனுக்கு என்ன அவசரம்? நாலு பேர் திட்டவா? தங்கச்சி தான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையே. பாத்துடுவோமே, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. சலம், நீ என்னோட போட்டி போட்டா உனக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான். வாப்பா காளிமுத்து. வணக்கம்மா. துணி வியாபாரம் எப்படி இருக்கு? பெரிய வியாபாரம், கட்டிட்டு ஒண்ணு தெரியலீங்க. பொண்ணு யாரு? உன் மகளா? தூரத்து உறவு. பாவம் சோத்துக்கு இல்ல. நீங்க சமையல் வேலைக்கு புண்ணு வேணும்னு கேட்டீங்களே, அதனால கூட்டியாண்ட. குண்டுக்கம்மா சின்ன பொண்ணா இருக்காளே, ஒழுங்கா இருப்பாளா? அதுக்கு நான் உத்தரவாதம். சில துணிங்க கிழிஞ்சாலும் சாயம் போவாது. அந்த மாதிரி பொண்ணு காரியம் எல்லாம் எப்படி செய்வா? காரியம் எப்படியா? 501 போட்டு அடிச்சு துவைச்ச மாதிரி சுத்தமா இருக்கும். பாருங்கம்மா, இந்த பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். இனிமே இந்த பொண்ணோட நல்லது கெட்டதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பேரு திலகம். என்ன பேர் சொன்ன? திலகம். இதுதான் சமையலர். என்ன அப்படி பாக்குற? இருக்கிறது ரெண்டே பேரு தானே, எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு பெரிய சமையல் கட்டுன்னு யோசிக்கிறியா? எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இப்படிதான் பழக்கம். எது வேணும்னாலும் என்ன கேளு. இத பாரு, தவறு செஞ்ச கூட நான் கோபப்பட மாட்டேன். ஆனா அது மறைச்சா ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். அசட்டுத்தனம், சோம்பேறித்தனம், தில்லு முள்ளு, திருறது, ஏமாத்துறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பொய் சொல்றது? எங்க அண்ணன் சலம் 10 மணிக்கு எல்லாம் ஆபீஸ்க்கு போகணும். அதுக்குள்ள நீ சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணும். துரு துருன்னு எறும்பு மாதிரி வேலை பார்க்கணும். போய் குளிச்சுட்டு வா. அதிக பசங்கித்தனமும் எனக்கு பிடிக்காது. குளிக்கிற இடம் இங்க இருக்கு. ஏய் பொண்ணுதா, குளிக்கிறாரே. இவனை நமது அரண்மனை விதூஷகனாக நியமித்து விடுங்கள்.
அதற்கேற்ற கோமாளித்தனமான முகவிட்டு இவனுக்கு இருக்கிறது. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? டேய் டேய் யாரவா எவ சார்? என்னடா எவன்னு கேக்குற? அஞ்சடி ஒசரம் அல்வா துண்டு மாதிரி உடம்பு. ஏடா 42 கிலோ அளவு, 34 24 36 நீல பாவட பச்சதாவணி இருக்குமோ சிவப்பு ஜாக்கெட்டு கண்ணுல மை கருப்பு சாந்து போட்டு மொத்தத்துல பம்பளி மாசமா இருக்கல இவ. ஆமா அது எப்படி சார் பார்த்த உடனே ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா சொல்லிடுறீங்க? எல்லாம் ஒரு ஐ ஜட்மெண்ட் தான். இதுக்குன்னே பழகி போன கண்ணு இல்லையா வெங்கடாஜலம்? இந்த காலையில மொத்தம் 87 பொம்பளைங்க, அதுல பருவத்துக்கு வந்த 60 பேர், பருவம் போனவா 27 பேர். எவ்வளவு எப்பப்ப எந்தெந்த புடவை எப்படி இப்படி கட்டிப்பாங்க முதற்கொண்டு எனக்கு அத்துப்படி. என் கண்ணுல இருந்து ஒரு ஈக்காக்கா தப்ப முடியாதுரா? பொம்பளை ஈக்காக்காத்தான். இப்போ எனக்கே தெரியாம இந்த வீட்டு உள்ள பூந்து செடிக்கு தண்ணி விடுற இந்த பொண்ணு யார் வந்திருக்கிற சமயக்கார பொண்ணு? அடவா சாயனா, அழக கொண்டு போய் யார்கிட்ட வச்சிருக்கான் பாத்தியா? ஏண்டா அன்னப்பட்சி மாதிரி நடந்து போன அந்த மையல் சமயம் வேலைக்காரிக்கு அவ்வளவு அழக கூடாதுரா? She is going to be in trouble. அம்மா பேர் என்ன? திலகம். ஏன் சார் கேக்குறீங்க? மா திலகம் சார் கூப்பிடுறா பாருமா. அச்சிங்கம் பண்ணாதீங்க சார். கூப்பிடுறா ஒரே ஒருத்தர் பாத்துடுறேன்டா. பாத்துடுறா? அவ என்ன பத்திரிக்கையா? சரியான பைத்தியம் சார் நீங்க. அரசமரத்தர் பிள்ளையார் மாதிரி பானா? இப்படி வர பெண்களை ரசிக்கிறதோட சரி, அப்சல்யூட்லி ஹாம்லெஸ் சொல்லு. நேரம் மாறுது, கூப்பிடுப்பா. அவ எங்க சார் போறா? நாளைக்கு பாத்து கூடதா? நாளைக்கு அதுவும் வாஸ்தவம் தான். காத்திருந்து அதுலயும் ஒரு தில் இருக்கத்தான் செய்யுது. மணி 4 ஆச்சு, காலேஜுக்கு போனோம். காலேஜுக்கா? எல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட. காலேஜ் விடுற நேரம் இல்லையா? அட வாத்தாயனா. அம்மா எம்மாடியா எங்க இருக்க நீ? ஐயோ அம்மா எங்க இருக்க நீ? ஐயோ ஐயோ
திலகம். அம்மா, என்ன பாவாடின் சட்டையும் கிழிஞ்சிருக்கு? வேற பாவாடின் சட்டையும் இல்லையா உனக்கு? இன்னொன்னு இருக்குமா, ஆனா அதுவும் கிழிஞ்சிருக்கு. இதெல்லாம் என் பழைய புடவைங்க. இந்த நாளையில இருந்து நீ புடவையே கட்டிக்க. என்ன அம்மாள் இருமாப்பு கொண்டவர்களோ என்று நினைத்தேன். இவர்களுக்கு இளகிய மனமும் இருக்கிறது. யாரங்கே இந்த அம்மாளுக்கு 10 பொன்னாடைகளை கொடுத்து அனுப்புங்கள். நீ காபி சாப்பிட்டியா? நான் காபி சாப்பிடுறது இல்ல, காலையில பழைய சோறுதான். ஏயா, காபி ஆறி போச்சா? அதுக்குள்ள ஆறிடுமா என்ன? சரி, நேத்து ராத்திரி சாப்பிடும் போது உன் கல்யாணத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னியே, உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கானா? இல்லைங்க, கிளி ஜோசியம் பார்த்தேன், கிளியாட்டம் மாப்பிள்ள அவனா வந்து சேருவான்னு கிளி ஜோசியம் சொல்லிச்சு, அதான் கவலை இல்லைன்னு சொன்னேன். அப்ப நானும் கிளி ஜோசியம் பார்க்க போறேன். திலகம், நீதான் எதிர் வீட்டு திலகமா? என்னாலும் உன பாக்கணும், துடியா துடிச்சிட்டு இருக்கேனா? இந்த வீடுதா பேரு மன்மதன் ஆயிடு. அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான். கிராமமா நீ? எருமத்தை நல்ல புஷ்டி, சங்கிலி எல்லாம் நேரம் போட்டுக்கணும், ஓரமெல்லாம் ஒதுங்க கூடாது. அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா சின்ன வயசுல போயிட்டாரு. பின்ன எப்படி பிறந்த நீ? சச்சே, ஏன் சின்ன வயசுல போயிட்டாரு என்ன? அதனால பரவாயில்ல, அடுத்த வருஷமே அம்மாவும் போயிட்டாங்க. பத்தியோட பிறந்திருக்க, வந்த உடனே ரெண்டு பேரும் முழுகிட்ட, கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல புருஷனா வரணுமா உனக்கு? வயசு என்ன இருந்தே? 15, 16, 17, 22, 27, 88, 93, 347? என்ன அப்படி கணக்கு வச்சுக்கல? கணக்கு தெரியாதா உங்களுக்கு? சம்சாரம் இல்லையா? அங்க வந்துட்டியா? என் சம்சார பெரிய கிருஷ்ண பக்தை, இவளுக்கு காட்சி தர தனியா ஒரு மனுஷ பிரிவு எடுக்கணும் என்ன? ஆண்டவன் அவளை அழைச்சுக்கிட்டார். பாவம் நீங்க. லேட்டா சொல்றேன் சார். அட வாத்தாயனா, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டா, எங்களையும் 2 நிமிஷம் பேச விட மாட்டேன். நீ உள்ள போமா. பொண்ணு போகுது போட்டி வண்டியிலே பொண்ண பெத்த ஆத்தா போராடக்கு வண்டியிலே. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு பொருத்தம் தான், பொண்ண பெத்த ஆத்தாளுக்கு வருத்தம் தான். 8 ரூபாய் பரிசம் போட்டவன் எட்டி எட்டி பாக்குறான், 10 ரூபாய் பரிசம் போட்டவன் பந்தல் மேல ஏறுறான். கொட்ட பாக்க கொடுத்த முச்சம் கூட்டிக்கிட்டே போயிட்டான். பழைய சோறு வச்சிருக்கேன், பாக்கலையா? உள்ளதான் முதல்ல சோத்து தின்னு அப்புறமா பாடு. மறந்து போயிட்டேன், கொஞ்சம் கொண்டு வரியா? ஐயா, இந்த அந்த டவர்.
முதல்ல தங்கச்சி அறிமுகப்படுத்திருக்கிறேன், டான்ஸ் ஹாலுக்கு போவோம் வா. இந்து ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்லல, இவன் தான் என் ஃப்ரெண்ட் சஞ்சீவி. என் சஞ்சீவி வணக்கம். நமஸ்காரம். முதல்ல வெளியே போங்க. இந்து முதல்ல அவரை வெளியே அழைச்சிட்டு போ. ஏன் அப்படி நாங்க பார்க்க கூடாத காரியம் என்ன பண்றீங்க இங்க? என்னப்பா செருப்பு போட்டுட்டு வந்ததுக்கு அந்த நடராஜனே கோச்சுக்கல? செல்ல நடராஜன், இந்த அம்மா நம்ம இப்படி கோச்சுக்குது? சமயக்காரி. நானே கண்டுபிடிச்சுக்க மாட்டேன்னா நீ ஏன் முந்துற? ரொம்ப சாரிப்பா, நான் முதல்ல சொல்லல, நீயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த செருப்பு விட்டு நான் பிரியறதே இல்ல. கர்ணங்க அது குண்டலம் மாதிரி, இன்னும் சொல்ல போனா அது என் பொண்டாட்டி மாதிரி. நானும் அதுகிட்ட பேத்துலா இருப்பேன், அதுவும் என்கிட்ட பேத்து. அவளுக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. முன்கோபம் இருந்தா திரும்பிக்க சொல்லு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கு அவளோட மீன் சண்டை? எனக்கு எதிர்ப்பு இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட். காத்தடிக்கும் போது தான் சிகரெட் பத்து வைப்பேன். ஒரு தம் அடிக்கலையா? வரா வரா. பூஜை ரூமுக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். சச்சா, அதெல்லாம் அவன் தப்பாவே எடுத்துக்கலையே. இல்லையா சஞ்சீவி? எடுத்துக்கல எடுத்துக்கல எடுத்துக்கலாமா? அறிமுகத்தை அப்ப ஆரம்பிச்சேன், இன்னும் முடிக்கல. பேரு சஞ்சீவி. சரிப்பா, என் சஞ்சீவி இன்ஸ்பெக்ஷன் வேலையா வந்திருக்கான். அஞ்சாறு மாசம் ஆகும். எதிர் வீட்டுல தான் ஜாஹல். தனிக்கட்டை, நாட் அ விடோவர், பேச்சுலர். இந்தாங்க பிரசாதம். என்ன பிரசாதம்? சாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் செஞ்சேன், அந்த பிரசாதம். அப்ப அப்படி வாங்க குட்டி. ஒன்னத்தாமா தலகா, உள்ள போய் ஒரு லோட்டால தண்ணி கொண்டா பாக்கலாம். Thank you.
சஞ்சீவி என்ன பழக்கம் இது பரஸ்திரி தன் கையால தொட்டு கொடுக்கறத அப்படியே சாப்பிட மாட்டேன் சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் சமயக்காரி கையால கொண்டு வந்த காஃபியை மட்டும் சுத்தம் பண்ணாம எப்படி சாப்பிட்டாரா தொழிலாளிகள் கை எப்பவும் சுத்தமாவே இருக்கும் மத்தபடி மரியாதை தெரிஞ்ச குட்டிகள் எங்களுக்கு பரஸ்திரிகள் இல்ல மன்னிக்கணும் இது ஏன் ஆச்சாரம் தங்கச்சியோட மோதிர முதலாள் நீதா மோதல் எனக்கு பிடிக்குமே அடுத்த பாடம் டீச்சர் பாடம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது நீ கிளாஸ் முடிஞ்சு போச்சு எல்லாரும் போங்க ஐயா யாரு பதர் நான் ஏத்த விட்டு வேலைக்காரன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வேணுமா வேற ஒண்ணு வேணா நீ உங்க அம்மா கிட்ட போய் உனக்கு பிறக்கும் போது என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்டுக்கிட்டு வா அதான் வேணும் போறியா ஏம்பா சலம் உன்னையும் உன் தங்கச்சியும் பார்த்தா அண்ணா தங்க மாதிரியே இல்லையா என்ன சொல்ற அவன் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கா நீ ஸ்டூடெண்ட் மாதிரி தலையை சுரிஞ்சிட்டு இருக்க இந்து ரொம்ப நல்லவப்பா ஆனா கொஞ்சம் சிடுசிடு சிடுவாது கிடுவாது ஒரு கல்யாணத்தை பண்ண எல்லாம் சரியா போயிடும் ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்துவ பிடிக்கல நீட்டா அதுல இருந்து ஆம்பளைங்க இருந்தாலும் வெறுப்பு கல்யாணம் வந்தாலும் வெறுப்பு சரி பண்ணிடுவான் என்னடா இலை மூடிட்டு சாப்பிடல போல என்ன சாப்பாடா என்ன கதை பண்றியா நீ இருக்கேங்கிற தைரியத்துல இந்த ஊருக்கு வந்தா ஹோட்டல் சோத்தை வாங்கி போட்டு கழுத்து இருக்கிற நாளையில இருந்து உன் வீட்டுல தான் சாப்பாடு என்ன பெயர் இந்த மாதிரி இருக்க பெயிங்க சார் இருக்கண்டா கஞ்சா என்னன்னு சொல்லிட்டா என்ன காசி காசி வெரி குட் நேம் இனிமே உன காசி என்ன கூப்பிடுறேன் காசி பேர் நல்லா இருந்தது கூப்பிடணும் போல இருந்தது கூப்பிட கூடாதா ஆனா அறிவு கட்டு செவிடா பன்னெண்டு இருபத்தி ரெண்டு என்ன என்ன அழுக்கிறேன் இல்ல இந்த இடத்துல புதுசு ஒரு கம்பளம் போடல நினைக்கிறேன் அதான் அளவு எடுத்துட்டு இருக்கேன் நான் வேணா ஹெல்ப் பண்றேனே நம்ம வீட்டிலேயே அவனுக்கு சாப்பிட சொல்லிருக்கேன் நம்ம சஞ்சீவி அந்த பொடிங்கயா நம்ம வீட்டுல சாப்பிட சொல்லிருக்கியா உனக்கு அறிவு இருக்கா சரி எப்படி எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அவனுக்கு வேற கதி இல்ல பாவம் எவ்வளவு பத்து நாள்தான் நான் அளவு கேட்டேன் பத்து அடியா பன்னெண்டு அடியா பதினெட்டு அடி இந்து அவனுக்கு ஒரு சமயக்காரி கடிக்கிறவருக்கும் தான் இதுவரைக்கும் சமயக்காரி தான் வேணும் அம்மா சரி சமயக்காரன் கடிக்கிறதற்கும் அறிவருக்கும் எங்க வீட்டிலேயே சாப்பிடன்னு உரிமையோட சொல்லிட்டேன் உன்ன யார் உரிமையோட சொல்ல சொன்ன நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதானே நீயா முடிவெடுத்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்லணும் அதுதானே நம்ம வீட்டு சொல்லிட்டேன் என் மானத்தை காப்பாத்த என் மானத்தை வாங்கிட்டானே அன்னைக்கு இந்த மாதிரி சோம்பேறு பசங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுதெல்லாம் சத்திரமா எவ்வளவு பன்னெண்டு இந்து இந்து பிளீஸ் அவனை பத்தி எங்கிட்ட பேசவே பேசாதே அவன் நாட்டிக்கு மாதிரி பேசுறான் அவன் பெரிய கம்யூனிஸ்ட் அர்த்தம் போல இருக்கு ஐயே அவன் நம்ம வீட்டு பக்கமே வராங்க கூட்டுட்டேன்னு சொல்றேன்ல என்ன பெருசா வாக்கு கொடுத்துட்ட சொல்லுங்க தோத்து மேல தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் இன்சல்ட் அவன் சங்காத்மா வேண்டாப்பா நமக்கு ஐ ஹேட் ஹிம் பொடியும் பொடியா எப்ப பார்த்தாலும் பொடியும் பொடியும் சொல்லாத எவ்வளோ இருபத்தெட்டு இருபத்தெட்டா என்ன இருபத்தெட்டு வயசு இருக்காதா அவனுக்கு நான் இந்த ஹாலோட குறுக்களவு கேட்டேன் நான் அந்த ஆளோட வயசு சொன்னேன்
இங்க இருக்கீங்களா? உங்களை தேடிட்டு கீழ ரூமுக்கு போயிட்டேன். அது என்ன பெட்ரூமா? விடலா அப்படியே சௌரியமா இருக்கா? இப்பதானே வந்திருக்கேன். நான் ரெண்டு நாள் போட்டு சொல்றேன். ஆமா சாருக்கு என்ன தொழில்? ரிட்டையர் தாசில்தார். எனக்கு இருக்க இந்த வீட்டை ரூம் ரூமா தடுத்து வாடகைக்கு விட்டுருக்கேன். ஆனா நான் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீ தான். என்னது பொம்பளை வாசனை வருது? பொம்பளை வாசனையா வருதே? கும்முன வருதே? இந்த சென்ட் சொல்றீங்களா? சென்ட் ரொம்ப காஸ்ட்லி சென்ட். ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கு வா. அச்சாயனா கும்மு தூக்குது சென்ட். நரம்ப முறுக்கேத்த விஸ்கி பாட்டில்னா ஆசி முறுக்கேத்த சென்ட் பாட்டில் தான். நிச்சயமா சொல்றேன், இது ஆம்பளை பணத்து மேல தடவினா எழுந்து பொம்பளை பணத்தை தேடிட்டே போயிடும். அவன வச்சுக்குவா கூடாதா? அது என் கேர்ள் ஃபிரண்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணது. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. பாத்தாயனா இந்த கேலண்டரே எடுத்துட்டு போறேன்னா. இந்த கேலண்டர் பாத்தீங்களா? மன்மத நாயர் என்ன எடுத்துட்டு போறாங்கற மாதிரி பாக்குறது. இந்த கேலண்டர் எது சார் உங்களுக்கு? என் கேர்ள் ஃபிரண்ட் கொடுக்கன்னு வச்சீங்களா? பாத்தாயனா. ஆமா அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை வாத்தாயனா வாத்தாயனாங்கறீங்க? அதுவா ஒவ்வொருத்தருக்கு விநாயகர் வெங்கடாஜபதி முருகங்கிற மாதிரி எனக்கு வாத்தாயனர் ஃபேவரட் காட். காமசூத்திரம் எழுதினவர். வீட்டுக்கு ஆம்பளைன்னு பேரு, என் பேச்சு எப்பவும் எடுபடுறதே இல்ல. என்ன முனகல்? ஒன்னு இல்ல தாயே, புத்தி இல்லாம அந்த சஞ்சீவ சாப்பிட்டு கூப்பிட்டுட்டேன். வர வேண்டாம்னு சொல்லிட்டு வர தைரியம் இல்ல. முந்திட்டானா இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு போட்டுமே. யார் அந்த சிந்திக்காரனா? என் கையால ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். சரி நான் ஒன்று செய்யறேனே, எனக்கு முதல்ல சொத்து போடு. நான் வரதுக்கு முன்னாடியே கொட்டிக்கிட்டு ஓடி போயிடுறேன். போடு போடு. இந்தாங்கம்மா உங்களுக்கும் தட்டி வச்சாச்சு. சரி கையை கழுட்டு வந்துடுறேன். என்ன சென்ட் வாசனை? குட் மார்னிங் டாச்சாரா. சாரிடா கண்ணா, காலங்கார்த்தால அண்டர்வேரோட ஒரு தகராறு. புடிச்சு போட்டு விட்டு புடிச்சு விழுத்தா நாடாப்புறா வெளியே வந்துச்சு. பின்ன கோத்து சுத்தி எழுத்தா பின்னு மாத்திரம் தான் வருது. தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமே எலாஸ்டிக் ஜட்டி தான். இங்க இருக்கீங்களா? வணக்கம் இந்து மதியம்மா. என்னடே இது, உனக்கே நல்லா இருக்கா? பாருங்கம்மா என்ன சாப்பிட வர சொல்லிட்டு இவன் முன்னால உட்காந்துட்டான். பெஷ் பெஷ். அது இல்ல சஞ்சீவி. சரி நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உன் ஆபீஸ் டைம் வேற, என் ஆபீஸ் டைம் வேற. தட்டை எனக்கு தானே, குழி குழியா இருக்கு. இட்லி தட்டை பெரிய சமையல் போல் இருக்கு. அவியல் எனக்கு பிடிக்க என்ன எப்படி தெரியும்? நீ சொன்னியா? ஐயோ என்னப்பா, அது எல்லாமே காரமா இருக்கும் உங்க வீட்டுல. இவ்வளவு காரத்தை சாப்பிட்டுட்டு எப்படி நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறீங்க? ஜலம் ஜலம். திலகம் இங்க போயிட்டா? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. ஐயோ டே அப்பா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா தங்கம் கொடுத்த மாதிரி. உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். தெரியும் அவசரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சலா சொன்னா நீங்க கோவில் குளம் கும்பாபிஷேகம் போயிட்டு இருப்பீங்கன்னு. உங்களுக்கு ஏத்த ஒரு பூசாரி கிடைக்காமலா போயிடுவான்? சபாஷ், அதிகார வர்க்கத்தை அடக்கி ஆள வந்த ஆண் மகன். அள்ளிக்கேற்ற அர்ஜுனன் தான் இந்த போராட்டம் புசுக்கிண்டு போய்விடாம தொடர். என்ன இருபத்தஞ்சு பைசாவுக்கு உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். குண்டு குண்டா இருக்குப்ப சாப்பிட. லாண்ட்ரில இருந்து இன்னும் துணி வரல, வாங்கிட்டு வா போ. லாண்ட்ரி துணிடா போ. இவரோட பெரிய நியூசன்ஸ், எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பாட்டு சொல்லி ஆகணும். என்னது பேர் கல்லையா? உனக்கு பிடிக்குமா? இது என்னங்க, கிராமத்து தீனி தானே? அங்க இருக்கிறப்ப நிறைய திம்பேன், இப்ப பிடிக்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிக்குமா? கிராமத்து சங்கதி எல்லாம் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சாப்பிடுறீங்களா? கொடுத்தா சாப்பிடுவேன்.
அப்படி வெச்சிட்டு இந்த வேர்க்கடல் துளி எல்லாம் பொறுக்க. பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன்.
அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அடனானும் ஏமாந்தே. பத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா பாடுறாருல்ல? மயில பார்த்து ஆடின வான்கோழி நினைச்சுக்கல. இந்த பாருங்க, நீங்க பலாப்பழம் மாதிரி வெளியே ஒரே முள்ளா இருந்தாலும் உள்ள யூ ஆர் வெரி ஸ்வீட். அந்த சிகரெட் உங்களுக்காக. நான் உன்னை எந்திரிக்கல, எனக்கு வேற வேலை இருக்கு. கொஞ்சம் எங்க
பக்கத்து வீட்ல இருந்து ஒரு பாட்டு வந்தது, பெண் குரல் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கியூரியாசிட்டி எட்டி பார்த்தேன், பிளேடும் நல்லா இருந்தது, மூஞ்சி எல்லாம் ஒரே ரத்தம். ஐயோ, சோப்பு சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு அமைக்கிட்டு வந்து சேர்றேன். நல்ல முக வட்டோட வந்திருக்கேன், ஏன்னு கேட்பாருல்ல. சாயந்தரத்துல ஏன் சவரம் பண்ணிக்கிறீங்க? கல்யாண சம்பந்தம் வந்திருந்ததே. கல்யாணம் தான் ரொம்ப அழகா இருப்பாடா, ஆனா ஒரு காலமும் ஊனமா. வண்டியா நீ ஒத்துக்கிறீங்களா? எப்படி ஒத்துப்பேன், பல பெண்களை பார்த்துட்டேன், ஒண்ணும் சரியா வரல. சிலதான் இந்த கல்யாணமும் சாவும் பத்துன்னு வந்துடணும், அப்பதான் நல்லா இருக்கும். நான் ஒரு கேள்வி கூட கல்யாணம் பண்ணிக்க தயார் தெரியுமா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கேள்வி? நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே? அந்த கேள்வி எனக்கு பிடிச்சிருக்கணும். எந்த கேள்விய பிடிக்க போதோ? என்ன தலைவா சமையல்ல பட்டுன்னு காரம் பறந்து போச்சு? அம்மா தான் காரத்தை கொச்சப்பட சொன்னாங்க. சமையல்ல மட்டும் இல்ல, அம்மா கிட்டையும் காரம் குறைஞ்சு போச்சு போல் இருக்கே. பதிலே காரம் பத்தியா? இது குண்டூர் மிளகா, அவ்வளவு சுலபமா காரம் குறைஞ்சிடாது. அவரு சஞ்சீவி சார் மறந்து விட்டுட்டு போயிட்டாரு, குடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பறக்குற, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? அங்க போய் அடுத்தாப்புல வரும்போது அவரை எடுத்துக்கிட்டோம். கீழே போ. உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு கொஞ்ச நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம்? இந்த ரெண்டு பேரில் வந்துட்டு இப்ப சொல்ல வேண்டாம் தொட்டிருக்கே. சரி, நல்ல நேரம் வரும்போது சொல்றேன். நல்ல நேரம் வரும்போது சொல்லுகிறேன். நீங்கள் என்ன செஞ்சீர்கள் என்று எனக்கு தெரியாதா? எங்க சந்தீப பார்த்துட்டு வரியா? ஆமா சார். கையில என்ன? ஒண்ணு இல்லையா? போய் சொல்ல, கைய காட்டு. சென்ட்ரு அண்ணா, இது சஞ்சீவி சென்ட் இல்லது? அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வரியா? இல்ல சார், அவனே தான் கொடுத்தான். நான் அவ்வளவு கஞ்சி கேட்டேன், அன்னைக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டா. உங்களுக்கு எப்படி சார் கொடுக்கறது? ஏன் நீ எனக்கு பிரசண்டா கொடுக்க கூடாதா? சலம் இங்க இல்ல, வெளியே போயிருக்கான். சலத்தை சோபா கடையிலயா தேடுவேன்? நேற்று சாயங்காலம் வந்தப்ப இந்த சிகரெட் லைட்டர் விட்டுட்டேங்க, பாத்தீங்களா? நான் ஏன் பாக்கணும்? நீங்க பாக்க வேண்டாம், அதுவா உங்க கண்ணுல பட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல, என் கண்ணுல படல, எனக்கு வேற வேலை இல்லையா? உத்தரதாண்டா குட்டி, ஒரு தீப்பொட்டி கொண்டா இல்லன்னா ஒரு கொள்ளிக்கட்ட கொண்டா? தீப்பெட்டி எதுக்குங்க? வேற எதுக்கு, என் சிகரெட் லைட்டர் தொலைஞ்சு போச்சு. அது அம்மா உங்ககிட்ட குடுக்கலையா? அம்மா ராத்திரி மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க, அம்மா எடுத்துட்டு போனாங்க. அப்படியா? ஐயோ, ஓட்டபாய் ஓட்டபாய். யாரது? எதிர் வீட்டு சந்துக்காரன். என்ன வேணும் உங்களுக்கு?
ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். என்னது? இந்த ஜனதா பார்ட்டியை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இத கேட்கத்தான் மாடி ஏறி வந்தீங்களா? அரசியல் தான் அடுப்புங்கிற விவரம் வந்தாச்சு. அது எங்க வேணாலும் வரட்டும், நீங்க என் பெட்ரூம் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, அர்த்தம் புரியாத ஒரு கனவு கண்டேன். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு கேட்டா தெரியும் நினைச்சேன். ஒரு காடு, அந்த காட்டுக்கு நடுவுல ரெண்டு பேர் ஓடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் துரத்திக்கிட்டு நான் அவங்க பின்னாலேயே ஓடுறேன். அவங்க காட்டை தாண்டி கடற்கரைக்கு போயிடுறாங்க, நானும் பின்னாலேயே போனேன். திடீர்னு அவங்க ரெண்டு பேரையும் காணும், கண்ணு கட்டின தூரம் காணும். அங்க இங்க நல்லா தேடி பார்த்தேன், தூரத்துல ஒரே ஒரு புள்ளிய மட்டும் பாக்குறேன். புள்ளிய நெருங்கி போனேன், நெருங்க நெருங்கத்தான் தெரியுது அது புள்ளி இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும், ஒருத்தரோடு ஒருத்தர், உடலும் உணர்வும் சதையும் நரம்பும் ஒன்னா கலந்து கரைஞ்சு ஐக்கியமாயிட்டான். ஹார்ட் இன்டு ஹார்ட், ஃபிளஷ் இன்டு ஃபிளஷ், நர்வ் இன்டு நர்வ். எனக்கு சொந்தமான சிகரெட் லைட்டர நீங்க உடமையாக்கிக்க நினைக்கும் போது உங்களை நான் உடமையாக்கிக்க நினைக்கிறதுல என்ன தப்பு? என்னோட ஞாபகார்த்தம் அது வேணும்னா வச்சுக்கோங்க. பை ஆல் மீன்ஸ் கீப் இட், இல்ல நான் திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்க சிகரெட் லைட்டர பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நோ, அது எங்கிட்ட இல்ல. நீங்க என்ன டீஸ் பண்றீங்க? நீங்க இதை சாப்பிட வச்சுட்டு மேல வந்து என்ன அவமானம் பண்றீங்க? நோ, அது எங்கிட்ட இல்ல. யூ மிஸ் பேரி, யூ மிஸ் பேரி. Get out! I hate you! I hate you! இந்த சிகரெட் லைட்டர் எங்கிட்ட இல்ல இல்ல இல்ல. வீட்டுக்கு வெளியே போங்க. Get out! தண்ட திருட்டு ராஸ்கல், ஒளிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இந்துமதி அம்மா தலாணி கேக்குதா? துணி துவச்சு போட்டுங்களா? என்ன வேணா? நல்லா காசு வேணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். நாலு நாக்கு என்னடா வேலை? வேலை செய்ய வேணாம், காசு தரேன். எதுக்கு? உங்ககிட்ட எதுக்கு மறைக்கணும்? திலகம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். சமயக்காரி திலகமா? சூரன்டா நீ, சூரன். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டு முத்தமூர்த்தியா கட்டி பிடிச்சிட்ட
அடிச்சுட்டா அப்படிதான் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லைங்களா? மல்லிப்பு வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்க போறேன். மல்லிப்பு வாங்கி கொடுத்து மன்னிப்பா? ஏண்டா அந்த திலகம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறியா? பண்ணிப்பா. இரு இரு, இன்னொரு நாள்லாம் உதப்ப. செருப்பு தானே இது, இங்க இருக்கு. என்ன இங்கேயும் வம்பு பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஒருவேளை நீங்க சம்மதிக்கல என்ன, அதான் செருப்பு தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட இருந்து என் சிகரெட் லைட்டரை திருப்பி வாங்கறதுக்காக நான் வரம்பு மீறி நடந்துகிட்டேன். அது மட்டும்தான் காரணமா இல்ல மனசுல உள்ள விகாரம் தான் விஸ்வரூபம் எடுத்துருச்சான்னு தெரியல. எனிவே என்ன மன்னிச்சிருங்க. கோயிலுக்கு போன இந்து இன்னும் திரும்ப வரலையா? ஓஹோ, வாரியா இருக்காது எனக்கு. அப்போ வரதுக்கு நேரம் ஆகும் சொல்லு. என்ன அப்படி பாக்குற, செஸ் விளையாடுற? இல்ல, நீங்க மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என்ன செய்யறது, தனி கட்ட தனியா விளையாடிட்டு இருக்கேன். சமையல் ஆயிடுச்சா? உங்களுக்கு வேண்ட சாப்பாடு போட்டுமா? அம்மா வர்றதுக்கு 10 மணி ஆகும் சொன்னாங்க. இப்ப பசி இல்ல. நேரம் வரும்போது சொல்லேன்னு சொன்னேனே, அது இப்ப சொல்லவா? சொல்லுங்க. நீ மாட்டு என்ன சத்தியம் பண்ணு. என்னங்க நீங்க? எதுவானாலும் சரி, நீ முடியாதுன்னுட்டா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பாத்தியா, இப்பதானே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு. இதான் நான் நீங்க சொல்றேன் சொல்றேன்னு சொன்னது இது மட்டுமா? ஐயோ விடுங்க, ஐயோ யாராவது வந்துடுவாங்க, விடுங்க. அந்த கிடி தூசம் சொல்லிச்சு, கிளியாட்டும் மாப்பிள்ளை அவனா வந்து சேருவானே, அவன் யாரு நினைச்ச? என்னடா காசி? என்ன எனக்கு ஏதாவது வேலை வேணுங்கய்யா?
ஏண்டா ஏத்து விட்டு வேலை என்னாச்சே நான் இனிமே அங்க வேலை செய்ய போறது இல்லைங்க ஏண்டா பிடிக்கலைங்க என்னடா பிடிக்கல பொண்ணு கேட்காதீங்க மனசுக்கு பிடிக்கலைங்க இந்த பையன் மல்லிப்பூவோட கிளம்பும் போதே தெரியும் என்னடா கன்னத்துல சொட்டையின்னு விட்டாரா அதனால என்னடா அதெல்லாம் சகஜம்டா பல்லே உடைஞ்சாலும் பொக்க வாயோட மறுபடி மறுபடி போகணும் நேத்திக்கு மல்லி இன்னைக்கு இது வச்சு கிளம்பும் எத்தனை இருக்கு அழுக்கு முட்டை மாதிரி போகாதரா குடிச்சு சுத்தமா போ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கயா சரி ஒண்ணு பண்ணு என்ன ஆபீஸ்ல வந்து பாரு ஆபீஸ்ல வந்து பாருங்கற இப்ப போங்கற எல்லாமே பாத்துட்டீங்களா பாக்குறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் வெஜிடேரியன் பத்திரிகை ஒரு பொம்பளை படம் கூட இருக்காதே வயசுக்கு தகுந்த புஸ்தகமா படிக்காத பாசாயனா புதுசா இருக்கே இது என்னது இது ஃபாரின் சென்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டா கூட போதும் வாசனை சும்மா கும்முன்னு தூக்கிடும் அப்படி இல்ல இப்படி பிரஸ் பண்ணும் வாசனை இப்படி இருக்கு அந்த சஞ்சீவி சார் வாசனை அடிக்கிறது உங்க அம்மாவுக்கு கல்யாணத்தை பாக்குற ஆசை தானே பண்ணிக்கிறாச இல்லையா உன சிரிக்கிறா உனக்கு எப்படி பாக்குற ஆசையா பண்ணிக்கிறாசையா அக்கத்தை பாரு உனக்கு யார் மேல ஆசைன்னு எனக்கு தெரியும் யாரு பதில் சொல்றோம் இல்ல சரி என்ன பண்ணமா முதல்ல வண்டி அனுப்புங்கம்மா என்ன வாங்க வாங்க நீங்க இம்மா சீக்கிரம் திரும்பி வந்துருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதாங்காட்டியும் என்ன கோயில் மாதிரி இருந்த வீடு கண்டவளை உள்ள விட்டு இப்ப அக்கோஸ் மாதிரி ஆயிடுச்சு உள்ள போய் பாருங்கம்மா உள்ள என்ன நடக்குதுங்கிற சினிமா நடக்குது சினிமாவா மன்னர லீலை அந்த எழுத்து விட்டு ஆம்பளையும் நம்ம வீட்டு சமயக்காரியும் அவனவதான் சொல்லுவேன் ராமா ராமா உன் மனசுல இருக்கிற ஆசைய சொல்ல மாட்டேன் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் வெளிச்சத்தை கையால மறைச்சு வைக்க முடியுமா அடட இந்துமதி அம்மாவா உங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சா அதான் நீங்க போயிட்டு வந்த கல்யாணம் நான் வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது அறிஞ்சலா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்க பிரஷர் கொஞ்சம் ஏறுமோ பாவம் பொறாம போல் இருக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டுமா நான் சாப்பிட்டாச்சு கிளவா நீ கொஞ்சம் மாடிக்கு வா என்ன வேணும் ஒரே தலைவலியா இருக்கு அந்த டிராயர்ல இருக்கிற மாத்திரை எடு மாத்திரை வேண்டாம் கொஞ்சம் தலையை பிடிச்சு விடு போதும் தலையை வலிக்கிறீங்களே இப்ப வலி தலையில் இல்ல நீ போலாம் வலி இதயத்தில் தான் என்று எனக்கு தெரியாதா இருமாப்புக்காரி சஞ்சீவியின் மீது உள்ள காதலை போர்வை போர்த்தி மூட பார்க்கிறாள் பாசாங்கக்காரி யாரங்கே இந்த அவை மீண்டும் கூடும் வரை இவளை சிறையில் தள்ளு வா
வேலையெல்லாம் எப்படி இருக்கு? சம்பளம் கொடுத்தாங்க. எவ்வளவு? 160 ரூபாய். அட ஐயா, உங்களுக்கு மாத்தல ஆயிடுச்சாமே. ஆமா, உன் வேலை போகாது, கவலைப்படாத. கவலைப்படாத, உன் வேலை போகாது. உண்மையா உழைக்கிற வரைக்கும் வேலை உறுதி. நீ வா கிருஷ்ணா. முக்கியமா தனியா பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஆமா, முக்கியமான விஷயம் தான். திலகம் உண்டாயிருக்கா. என்னைக்கு அவன் மேல சென்ட் வாசனை அடிச்சதோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். அதான் உன் ஃப்ரெண்டு சஞ்சீவி, அவன் உபயோகப்படுத்துற அதே சென்ட் வாசனை திலகம் மேல வீசிச்சு. அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இந்திரன் சந்திரன் எல்லாம் சொன்னிய உன் ஃப்ரெண்ட பத்தி, இப்ப என்ன செஞ்சிட்டேன் பாத்தியா? பண்பு பண்புன்னு பெருசா பேசுறவங்க கிட்டதான் பண்பே இருக்காது. என்ன வாயடிச்சு போய் நிக்கிற? இந்து, நாளைக்கு காளிமுத்துக்கு சொல்ல அனுப்புறேன், அவள் இங்கிருந்து அனுப்பிடலாம். இதப்பா, நீ எதுவும் திலகத்துக்கிட்ட பேச வேண்டாம், நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். கேள்விப்பட்டது உண்மைதானா? யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போற? என் பேர் சொல்ல போறியா? என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா என் பேரு சொல்லி என்ன சந்தில் நிக்க வச்சிடாது. எப்படிங்க நான் சொல்ல முடியும்? நான் யோசிச்சு பதில் சொல்லுவாங்கிறேன். அப்படியே நான் தான் காரணம் நீ சொன்னாலும் அவங்க நம்ப வேண்டாமா? அவங்க நம்பிக்காங்கன்னா நான் மறுக்க வேண்டி வரும். என்னங்க சொல்றீங்க? விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு எங்க மாமாவுக்கு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவரும் வந்து உண்மையை சொல்லு, என்ன அடிச்சு நொறுக்குவாரு. ஏன் உண்மை சொல்ற? ஒரு பொய் சொல்ல. அப்படின்னா வழிய சமுத்திரத்துக்கு இன்னொரு ஆளை தேடிக்க சொல்றீங்களா? ஏன் தேடுற? அதான் உன்னைய சுத்தி சுத்தி வரானே செவிட, அவன் பேரு சொல்லு. ஐயோ, இது தப்புங்க. செவிட ரொம்ப நல்லவ. இந்த பாவத்தை அவன் தலை மேல போடுறது அநியாயம். நான் உண்மையத்தான் சொல்லுவேன், உங்க பேரத்தான் சொல்லுவேன். சரி சொல்லு, நான் இல்லேன்னு சாதிப்பேன். உன்னை நம்புறவங்க யாரு? ஐயா,
நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அப்ப நான் சொல்றது நீ கேளு. அந்த சிவிடம் பேர் சொல்லு. சும்மா தற்காலிக ஏற்பாடுதான் வச்சுக்கோ. காலம் வரும்போது என்ன செய்யணுமோ செய்வேன். நீ முரண்டு புடிச்சு நானே உனக்கு முதல் எதிரி ஆயிடுவேன். சொத்துக்கும் பணத்துக்கும் பேராசப்பட்டுதான் நீ என் பேர் சொல்றேன்னு உண்மையிலேயே பழித்திருப்பேன். ஜாக்கிரதை. ஓகே. இந்த வீட்டுல சாப்பிட வேண்டாம். எப்பா இந்த துணி சாயமே போறேன்னு சொன்னியே, இவன் தந்து திருப்பி வச்சுட்டா. யார் அந்த பாவத்தை கட்டிக்கிட்டான்னு கேட்கலாமா? அந்த கண்டுகிட்ட எல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அதட்டி கேட்டா தப்பிச்சுக்கிறதுக்காக என் பேரையே சொன்னாலும் சொல்லுவா. ஐயா நீயும் நம்ப. ஐயா இத பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்கானு இருக்க மாட்டோம். நீ எப்போ அவரை கூட்டிட்டு போற? என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இந்த நேரத்துல இந்த நாய வர எப்படிங்க? அதுக்காக எங்க வீட்டு என்ன அசுத்தப்படுத்திட்டு இருக்கணுங்கறியா? நாங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏயா எங்க தலையில கட்டி இப்படி ஒரு முதியவிட்டா கிடைச்சதா? புது துணிய பணத்துக்கும் போத்துவாங்க, கல்யாணத்துக்கும் கட்டுவாங்க. நெய்ல போவே அதனுடைய தலையெழுத்து என்னன்னு எப்படிங்க தெரியும்?
என்ன காலம் கட்டால திலகத்தை வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. அத மாமா கூட்டிட்டு போறான். எங்க போயிருப்பாங்க? கூப்பிடு தூரம் போயிருப்பாங்க. இங்கே வந்துடுற. எங்க போறீங்க? விவகாரம் முத்தி போனதுக்கு அப்புறம் இங்க விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. சாக்கடையில வந்த துணி சனி என தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? நாமளே தவறி சாக்கடையில விழுந்துட்டோம். அதுக்காக தற்கொலை பண்ணிப்போமா? வாங்க வாங்க. எங்க கூப்பிடுறீங்க? என் வீட்டுக்கு. சலம் சலம் இப்படி வா. உன் ஃப்ரெண்ட் ஒரு லட்சணத்தை பாரு. ஊருக்கு போறவள போக விடாம வீட்டுக்கையும் கூட்டிட்டு போனோம். சஞ்சீவ் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கோ நான் நினைக்கவே இல்லைங்க. சொந்த தங்கச்சி மாதிரி வச்சு காப்பாத்தின இந்த தருதலை பாரு. சஞ்சீவ் கிட்ட நம்ம பத்தி என்னென்ன தப்பா சொல்லுவாளோ? பாவ புண்ணிய ஆண்டவனுக்கு தெரியாதா என்ன? குடியை கெடுத்து அந்த பாவி யாருன்னு சொல்லட்டும். அவனை பஞ்சடிக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கி போறேன். ஆனா பாவி பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேங்க. அவன் ஒண்ணு சொல்ல வேணாயா? நீ ஒரு காரியம் பண்ணு, ஊருக்கு போயிடு. இந்த பொண்ணு கதி அவளை நான் பாத்துக்கிறேன். திலகம் என் பொறுப்பு. அப்படின்னா தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் தப்பி போக விட மாட்டேன். அவன் புடிச்சுக்கிட்டு வந்து இவ தலையெழுத்த கொஞ்சம் ரீரைட் பண்ணணும். அது வரைக்கும் திலகம் இங்க தான் தங்க போற. உங்களுக்கு எதுக்குங்க இந்த சிரமம்? எதுக்குன்னு கேட்டா என்னையா சொல்லுவேன்? இவ வழிக்கு விழுந்தவ, இவளுக்கு நான் வழிகாட்டி, இவ என் தங்கச்சி மாதிரி அப்படி இப்படின்னு வார்த்தை ஜாலம் பண்ண எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பாலிசி, பழக்கம், ஈடுபாடு, லட்சியம். எழுத்து விட்ட அம்மா பாஷையில சொன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட். எப்படி வேணா வச்சுக்கயா. ஐயா தெய்வம் கீவங்காத என்னால தாங்கிக்க முடியாது. தாப்பியா காசி, இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. டிஃபன் போ. இன்னும் எதுக்காக வரீங்க? காலையில எதுக்காக வருவேன்? காபி சாப்பிடத்தா? ஏன், எங்க வீட்டு சமைக்காரி தான் உங்க வீட்டுக்காரி ஆயிட்டாளே, அவ போட்டு கொடுக்கல காபி? பாவம் புள்ளத்தாச்சி, தொந்தரவு பண்ண வேணாம்னுதான். சரி, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். அவ வரமாட்டா. வராம எங்க போயிட போற? அங்க நில்லுங்க, அந்த கோலத்தை தாண்டி உள்ள வராதிங்க. லட்சுமணம் போட்ட கூட உள்ள வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கும் எனக்கு. அடே வெங்கடாஜனா, உங்ககிட்ட முக்கியமா பேசணும்மா. சலாம், நீ போகாத. சலாம் வா. சலாம் வாடா. இந்துமதி அம்மா, நீங்க போட்ட கோட்டை நான் தாண்டல, உங்க அண்ணன் தான் தாண்டி இருக்கான். இப்ப யார் மரியாதை கட்டு போச்சு பாத்தீங்களா? பெங்கால்ல பாத்தியா சலம், சிபிஎம் மந்திரி சபை அமைச்சிருக்கு. ஆமாமா. சிகரெட் பிடிக்கிறியா? வேண்டாம். தங்கச்சி எதுக்கு தானே பிடிக்க கூடாது? அவங்கதான் இங்க இல்லையே. என்கிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னியே. சொன்ன எதை பத்தி? உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? Damn it, உனக்கு தெரியும். You know it. திலகத்தை பத்தியா? Right. அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தப்பு செஞ்சா விரட்டி அடிச்சிட்டோம். அந்த தப்புக்கு நீ எந்த அளவுக்கு பொறுப்பு? திலகம் என்ன பத்தி அதாவது சொன்னாளா? சொன்னாத்தான் பரவாயில்லையே, ஒரு அளவு சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்ப நிம்மதியா இருக்கோ சஞ்சீவி? இதான நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? அது நான் இல்ல. சரி, வேற யாரு? சொன்ன நீ நம்ப மாட்டேன் சொல். செவிடுந்தா? யாரு? காசியா? நீ செஞ்ச மாதிரி நான் அபாண்டமா படிச்சு முத்தலேன். ஆதாரத்தோடுதான் சொல்றேன். திலகத்து மேல அவனுக்கு ஒரு வெறியே இருந்தது. ஒரு நாளுக்கு அவளை முரட்டுத்தனமா கட்டி பிடிச்சிட்டான். அது நான் பாத்துட்டேன், சண்டை புடிச்சேன். அதான் உங்ககிட்ட வந்து வேலைக்கு செஞ்சுட்டான். மிரட்டி கேட்டு பாரு. மிரட்டி கேட்டா உண்மை குத்தவாளி குத்து தொப்புத்துக்கு வா போறான். சரி, கேட்க வேண்டாம். அவ மார்புல பச்சை குத்தி வச்சிருக்கான். அதுல திலகம் பேர் இருக்கும். இதை விடவா உனக்கு ஒரு ஆதாரம் வேணும்? Oh my God. I'm sorry, Chalam. I really am sorry. நான் உன்னை வீணா சந்தேகப்பட்டுட்டேன்.
ஆனா ஒண்ணு தப்பு செஞ்சவன் மனசை மாத்தி திலகத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு. அதுக்கு நீயும் சமூக சேவைக்கு எனக்கு நேரம் இல்லை. பெஸ்ட் ஆஃப் லக். என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையை சொல்லணும் ராஸ்கல், இல்ல நான் அடிச்சு கொன்னு போட்டுடுவேன். ஐயா, திலகத்துக்கிட்ட தப்பா நடந்துகிட்டது நீதான் சொல்றேன். ஐயா, திலகத்தையே கேளுங்கயா, நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த நிமிஷமே என்ன வெட்டி போட்டிருக்கையா? கண்ணு கலங்கனா என் மனசு துடிச்சு போயிடுயா. நான் அவன் நிழல பூஜை செய்யறவையா, அவன் நினைப்ப நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சு பாதுகாக்கிறவையா. அது எப்பவும் இங்கேயே இருக்கிறங்கிறதுக்காக அவ பேரை என் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கையா பாருகையா. அப்படிப்பட்டவளையா நான் நாசம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் நிழல பூஜை பண்றான், இன்னொருத்தன் அசலையே நாசம் பண்றான். அவரை பார்த்து பேசுனீங்களா? உங்ககிட்ட நான் உண்மை சொல்லிட்டேன். அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்ல. என்ன சொன்னாரு? எதிர்பார்த்தான் சொன்னான். கல்லுளி மங்க மாதிரி முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம சத்தியம் பண்றான் தான் நிறவராதின்னு. என்ன பண்ண சொல்ற? முதல்ல இந்த அழுகையை நிறுத்து. ஆதிக்க வர்க்கம் இவங்க கிட்ட எல்லாம் காரியம் சாதிக்கணும்னா சாம பேத தான தண்டம் ஒண்ணு சரிப்படாது. நிதானம் தான் முக்கியம். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. அது வரைக்கும் நான் சொல்றபடி நீ செய்யணும். செய்வியா? முதல்ல அதை சொல்லு. உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன், காசிய உனக்கு துணையா வைக்கிறேன். கொஞ்ச நாள் தான். அம்மா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, உங்க ஊருக்கே உன்னை திருப்பி அமைச்சு வச்சிடுறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தர்த்த வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு இன்னொருத்தன் காலை பிடிச்சா என்ன அர்த்தம்? திலகத்தோட பிரசவம் முடியற வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும். பாத்துக்குவியா? திலகம் காசி ரொம்ப நல்லவன், என் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பான். இந்த சிக்கல் முடியற வரைக்கும் இமையா இருந்து உன்னை பாதுகாப்பான். சரிதானே? இதாமா உன் வீடு. எப்படி இருக்க? என்ன பாக்குற? நீ கனவு கண்ட மாதிரி மாட மாளிகை இல்லைன்னு பாக்குறியா? மாளிகையை குடிசைக்கு வரப்போ. ஓகே. ஏ காசி, நான் சொன்னதுல நானும் இருக்கா? இவ்வளவு பத்திரமா பாத்துக்குவியா? இந்த பணம் வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி போடு. ஐயா, திரும்ப எப்ப வருவீங்க? எனக்கு இந்த ஊர்ல வேலை முடிஞ்சு வேற ஊருக்கு மாத்தலாயி போறேன். ஆனா ஒன்ன உன் புருஷனோட சேர்த்து வைக்கிறவர்களும் எனக்கு இந்த ஊர்ல வேலை முடியலன்னு நினைச்சுக்குவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊர்ல நிறைய பேர் வம்பு பேசுறதுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சலத்தை பத்தி ஒண்ணும் சொல்லிக்க வேணாம். தானா கரைஞ்சு வர வரல பொறுத்திருப்போமே. வீட்டு உள்ள வண்டி போகாது, இங்கே இருக்குப்பா. இந்த அப்பா என்ன பண்ணம்மா, இந்த காலநிலை ஏதாவது விசேஷம் உண்டா? அநியாயம், அநியாயம். ரெண்டு நாள் நான் ஊர்ல எல்லாம் உடனே அநியாயம் அதர்மம் தலைவிரிச்சு ஆடுமே. நின்னு சொல்லிட்டு என்னத்தையா சொல்றது? மானம் போகும். அது போயிட்டு போறது, அப்புறமா கூட்டுக்கலாம். விஷயம் என்ன? வயசுல 3 மாசம். என்ன பண்ணுமா, வயசு காலத்தை இப்படி பண்ணிட்ட? வாய முடியா, நான் இல்ல. முழுவாம இருக்கிறது அந்த சமயக்கார பொண்ணு திலகம். திலகம் எப்படியோ இந்த காலநிலையில அப்பப்ப யாராவது ஒருத்தர் முழுகாம இருந்தா சரி. வந்த உடனே நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஹீரோ யாரு கேட்டியா? அந்த பையன் உன் வீட்டுல குடுத்தவங்க இருக்கானே சஞ்சீவி, அவன் தான். சஞ்சீவியா?
சஞ்சீவி யாரனா இந்து இல்ல முழுகாம இருக்கணும் நீ சரியா தெரிஞ்சுகிட்டியா உனக்கு ஒண்ணும் தெரியாதயா அந்த பைய சஞ்சீவி தப்பு பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத செவுட்டு பைய மேல பழிய போட்டுட்டான் இந்த செவுட்டு பையல அவளோட குத்தம் பண்றான் அவளை விட்டேனா பார் சஞ்சீவி திலகம் பார்த்தாயனா என்னடா காம்பினேஷன் இது ஆ இந்த இந்த வாங்க வாங்க இங்க ஒளிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கனே संजीविया அது ஒண்ணு நினைச்சு தான் பாடுறான்னு நினைச்சு ஏமாத்துச்சுடா நீ இப்படி நீ ஏமாத்துட்டியா அவரை பத்தி எங்க தேடும் பேசாதீங்க எனக்கு என்னம்மா ஊர் முழுக்க திலகம் பேச்சாவே இருக்கு நாகர அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கவா ஒருவேளை சுத்தி வளைச்சு என்னைய சம்பந்த பத்தி பேச போறாங்களேன்னு சொல்லுவான் உங்களை பத்தி ஏன் பேச போறாங்க உங்களுக்கு வயசு என்ன ஆகுது வயசு என்ன வயசு மனசு இல்லையா சும்மா ஒரு விளையாட்டுக்காவது என் மேல சந்தேகப்பட கூடாதா அடே எங்க அப்பா இதுதான் குடிசையா அட வெக்கம் கட்டவனே எங்கடா இருக்க அந்த சிறுக்கி வவுத்துல குழந்தை குடி இருக்க புது குள்ள திட்டம்ட்டே தான் தேடி புடிச்சிட்டு இருக்க சிறுக்கி என் குடிய கெடுத்த பாவி என்ன சொக்கு பொடி போட்டாளோ எல்லாரையும் வளைச்சு எடுத்து விட்டுட்டான் நீ ஒரு பொம்பளையாடி வெக்கம் கட்டவன் இந்தாடி என்னடி இந்தாட்டி உபச்சாரம் என்னடி வேண்டி கிடக்கு அவசாரி முதல்ல வெளிய போடா என்னடா சனே அசிங்கத்துக்கு அணைற பண்ணி மாதிரி அவளே சுத்திட்டே ஏய் வெளிய போறியா இல்லையா ஒரு செடிக்கு வந்தாப்புல அம்மா வர அத்து பட்டா யார் வெளியில போறாங்க பார்க்கலாம் வாடி நான் வாசடா மாரியாத்த வரனாலும் சரி அவ மேல கைய வச்சு ஆட்ட விட்டுற மாதிரி வெட்டிடுவேன் போடி வெளிய அடே செவுத்து போடு கைய விடுற போடி வெளிய ஏய் ஐயோ வா 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 ஐயோ என் புள்ளைக்கு என்னமா ஆயிப்பச்ச முனிடா முடிச்சிருக்கு ஐயோ அத போடி இந்த புகையிலே பொன்னம்மாளே சுண்ணாம்பு கால வயல் போடுங்க சலம் சலம் வெங்கடாஜலம் வெங்கடாஜலம் இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா உனக்காக வெளியில காத்துட்டு இருக்கேன் இருப்பா வெளியில யாராச்சும் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ள அறிய வச்சுக்கிறேன் அந்த ஹீரோ நீ தானே என்ன அதான்ப்பா திலகம் நீ தானே ஹீரோ ஜிஜி வாய் மூடுங்க சார் போய் சொல்லாத நைனா நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் திலகத்தை உரைச்சிக்கிட்டே நின்று என் ஊரம்ல ஒரு நாள் ஏப்பா उंग நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க அந்த பெருமை எனக்கும் கொடுக்க மாட்டீங்க போங்கப்பா வெட்டார் வாளை எடுத்துட்டு வெட்டு வந்துட்டாங்க இல்ல வெட்டார் வந்து நீங்க தான் கேட்கணும் நீங்களே கேளுங்க யா நியாயத்தை தெருவுல கடந்தவளை கூட்டிக்கிட்டு வந்து குடும்ப நடத்தாதடா பாவின்னு கேட்டையா பெத்தோ இது கூட கேட்க கூடாதா அடே எங்கடா இருக்க அர்வாளை இப்ப எடுத்துட்டு வாடா பாப்போம் இந்த சிறுக்கிய நிமிந்துட்டு இப்ப நிக்க சொல்றா பாப்போம் அடே யார் நீங்க என்ன வேணும் என்னப்பா யாரையோ இழுத்துட்டு வந்து வீட்ல வச்சிருக்கியாமே இத பாரு கூளோ கஞ்சிய குடிச்சிட்டு இருந்தாலும் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்க பேட்டை இது கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்க பேட்டை இது எங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி அசிங்க எல்லாம் நடத்த கூடாது என்ன நடத்துறீங்க குடும்பம் நடத்துறோம் கெட்டு போன வரடா என்னடா குடும்பம் கேளுங்கயா இத பாருப்பா இந்த விஷயமா முடிவு காணாம அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது தெரியுதா ஏய் உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாரடி தலைய குனிங்க பாரு சிரிக்கி தெரியல ஏ கழுத பதில் சொல்லு கழுதலடாவோ சும் புஞ்சாதி ஆமாண்டா என்னடா பாக்குறீங்க புறக்க போற குழந்தைக்கு நான் தாண்டா தாப்பேன் உங்க அம்மா என்னமோ சொல்றா நீ என்னமோ சொல்றியப்பா இவளா இவளுக்கு 8 ரூபாய்க்கு பொயில வாங்கி கொடுங்க கசுமாவா எவ்வளவு பொய் வேணுமானாலும் சொல்லு குழந்தைக்கு அப்ப நான்
நான் சொல்றத நம்புங்க இவ சொல்றத நம்பாதீங்க ஐயே இந்த கேள்வி என்னத்தையோ போட்டு குழப்பறாப்பா மாமியார் மர்ம சண்டை நமக்கு எதுக்கு வாங்க போலாம் அடிச்சு நீ ஒரு பொம்பளை ஒண்ணே அழாத கண்ணை தொடச்சுக்க வீட்டு வாசல டாக்ஸி ஓ ஊரு கிளம்புறானா சஞ்சீவி சஞ்சீவி ஏன்பா சஞ்சீவி சஞ்சீவி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி கிளம்பி போனா எப்படிப்பா நான் வீட்டை காலி பண்ணிட்டு போலியா அது தெரியும் அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போனா எப்படி அதை பத்தி கன்சர்ன் பார்த்தி இல்லையே திலகம் எப்படி கர்ப்பவதி ஆனாள் அது சார் நிச்சயமா நிச்சயமா ஒரு ஆம்பளைதான் காரணம் நான் மட்டும் ரிஷி கர்ப்பம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏனோ தானோன் இருக்க அடுத்து விட ஆடா கர்ப்பமா இருக்க நம்ம விட்டு அனாத பொண்ணு நம்ம விட்டு அவல பொண்ணு உங்களுக்கு என்ன சார் இவ்வளவு ஆக்குற என்ன நீ என்னோட பொறுப்பே தெரியாம பேசிட்டு இருக்க இவ்வளவு ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது அங்க கேப்பாங்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜன்னமரன் ஆபீஸ்ல கேப்பான் மூணு மாசத்துல வேக்சினேஷன் குத்தும் போது கேப்பா பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது வாத்தியார் கேப்பான் இவ்வளவு ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பையனே கேப்பான் ஓட்டு போட போகும்போது பூத்துல கேப்பான் மன்மதன் நாயுடு நான் இருந்து பதில் சொல்லணும் இப்பதான் சார் உங்க ப்ராப்ளமே எனக்கு புரியுது புரியுதா புரியுதா சொல்லு சொல்லு இந்த மாதிரிப்பா சரத்தை கேக்குறேன் நான் இல்லங்கிறான் செவிடனை கேக்குறேன் நான் இல்லங்கிறான் அப்ப யார் இந்த ஹீரோ நீ யாவது சொல்லுப்பா நான் தான் அதுன்னு சரி சார் நீங்க தான் அந்த ஹீரோ நீ ஒரு ஜென்டில்மன்ரா 100 வயசு நல்லா இருக்கணும் போ போகும்போது முடிஞ்சவைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு போ நானும் ஒன்னத சஸ்பெக்ட் அம்மா அம்மா அடடே விக்ரமாதித்ய மகாராஜாவோட மந்திரியா என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் கடுதாசி கொண்டு வந்திருக்கங்க கடுதாசியா யாருக்கு உங்களுக்கு தான் சஞ்சீவி ஐயா வேலை மாத்தலாகி வெளியூருக்கு போயிட்டாருங்க இது உங்ககிட்ட குடுக்க சொன்னாருங்க இது எழுதுனவுக்கு தான் வெக்கம் இல்லன்னா இது கொண்டுட்டு வந்து உனக்கும் வெக்கல்ல இது தலை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேன்னு உங்க முதலாளி வந்தா சொல்லு சலையா இல்லீங்களா அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை பாத்துட்டு போலாம்னு தான் கேட்டேன் அந்த சமய சஞ்சீவி தான் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன வேலை மட்டும் இல்லீங்க வீடு கூட கொடுத்திருக்காரு வீடு உனக்கு இல்லடா முண்டம் அவரோட ஆசை நாயகிக்கு நீ வெறும் காவல் காக்குற நாய் மாதிரி நீ காவல் காக்குற நாயங்கிறீங்களா வரங்க அம்மா அவர்களுக்கு வணக்கம் நான் வேற ஊருக்கு மாற்றலாய் போறேன் நேர்ல வந்து சொல்லிட்டு போகணும்னு தான் ஆசை ஆனா வாசல் கோலத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கீங்களே வாழ்நாள் பூரா கோலத்தை போட்டுக்கிட்டே காலத்தை கழிச்சிடலாம் நினைக்காதீங்க முதும கோலம் வர்றதுக்கு முன்னாலேயே முழிச்சுக்கணும் இங்க கொஞ்சம் இடம் விட்டு ஏன் நிறுத்திட்டேன் தெரியுமா என் மேல வர்ற ஆத்திரத்துல ஏதாவது பாத்திரத்தை போட்டு உடப்பீங்களே அதுக்காகத்தான் நாலு சவத்துக்குள்ளேயே இருக்காதுங்க வெளியே வந்து பாருங்க எல்லாருமே மோசக்காரங்க இல்ல ஒன்னு ரெண்டு நல்லவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க அதுல இந்த சஞ்சீவியும் ஒருத்தன் போக போக உங்களுக்கே புரியும் இங்கேயும் இடம் விட்டுறேன் கொஞ்சம் திட்டிக்குங்க திட்டியாச்சா உண்மையை சொல்லுங்க உங்க உதடுகள் தான் திட்டுது உள்ளம் திட்டுறது இல்ல அந்த ரங்கமா அந்த உதடுகள் எதுக்காக துடிக்குதுன்னு எனக்கு தெரியும் இங்கேயும் இடம் விட்டுறேன் அதுக்காக என் போட்டோவைத்தோட அனுப்பியிருக்கேன் ஃபார் யுவர் பர்சனல் யூஸ் தலகாணி கடியில வச்சுக்கிட்டாலும் சரி கிழிச்சு குப்பையில போட்டாலும் சரி
நீ சாப்பிடல? நான் அப்புறம் சாப்பிடுறேன். அந்த தட்டை இங்க வெச்சிடு. அந்த தட்டை கீழே வெச்சிடு என்ன? நானே கழுவி வச்சிடுறேன். நான் கழுவி வச்சிடுறேன். அடிக்கடி வருவாரோ? சனிக்கிழமையான வருவாரு. அதாவது ரெண்டாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமைன்னு மாசத்துல ஒரு வாட்டி வருவாராக்கும். இல்லைங்க, எல்லா சனிக்கிழமையும் வருவாரு. அப்ப நான் வர்றேம்மா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? உன்னைத்தான் பாக்கலான்னு வந்தேன், பாத்துட்டேன், போறேன். சனிக்கிழமை சாதாரணமா எந்த நேரத்துக்கு வருவாரு? இப்ப வர நேரம் தாங்க. அந்த சமயம் செஞ்சு வந்தா நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். அப்படி சொல்லி வைக்காதனதான் சொல்ல வந்தேன். என்னமோ அதத்தான் பார்க்க வந்தேன்னு பெருசா நினைச்சுக்கோ. அந்த சென்ட் உடம்ப பாத்துக்கோ, நான் வர்றேன். ஒரு பிளேட் இடியாப்பம் கொண்டாப்பா. என்ன சாப்பிடா? இட்லி சாப்பிடியா? சாப்பிடு சாப்பிடு. ராத்திரி எல்லாம் ரொம்ப தலைச்சு போயிருப்ப. ஏப்பா, செவிட நான் இருக்கிறது உனக்கு ஈஸியா இருக்கா இடைஞ்சலா இருக்கா? இல்ல உனக்கு பகல் டியூட்டியா ராத்திரி டியூட்டியான்னு கேட்டேன். இந்த வாரத்தோட ராத்திரி டியூட்டி முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் தான் பகல் டியூட்டி. அவனை பார்க்கலாம்னு வந்தேன். நேத்திக்கு அவன் அம்மா பேச்சு கேட்டுட்டு இங்க வந்துட்டேன்.
அவன் என்ன தவறா நினைச்சுக்கிட்டானோன்னு மனசு சங்கடமா இருக்கு. சாயங்காலம் வந்துருவான்ல, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஏன் உள்ள வந்த? உள்ள வந்த என்ன? வரக்கூடாத? அந்த சோட்டு பயலுக்கு நான் என்ன மட்டமா போயிட்டேனா? இத பாரு, எங்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உனக்கு லாபம் உண்டு. என்ன மரியாதையா வெளியே போயிடு. இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சா கூட தான் உனக்கு பதில் சொல்லும். இந்த பேட்டைக்கு ஐயா வசாது. என்ன ஏத்துக்கிட்டேனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியல. நாய என்னப்பா எப்படி டீ சாப்பிடுறியா? எனக்கு ஒரு டீ போடுப்பா. நல்லா புரிஞ்சிட்டு இருப்பான். நீ தூங்க.
என்ன சொன்னாரு காசி?
ஒண்ணு இல்ல இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நீயே திலகத்தை பத்திரமா பாத்துக்க மாத்திரை மந்திரம் வாங்கிட்டு கேரு குழந்தை பிறந்த உடனே நானே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் நீ செவிடன்னு இருக்கலாம் ஆனா நான் குருடி இல்ல பெரிய மனுஷன் தான் சொன்ன வா போலாம் எத்தனை நாளைக்கு இப்படி தாய்மானவர் பாடல்களை படிச்சுட்டே ஓட்டப்புற மன்னிச்சுங்க ஆம்பளைங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அரே சஞ்சீவியா அது ஏன் இப்போ முதல்ல சரத்துக்கு ஒரு பொண்ணை பாருங்க அதை முடிப்போம் கட்டியா இப்படியே சார் எப்போ பாப்பா எதையோ பெருசா சாதிச்சுட்டு போறேன்னு நினைச்சு வந்தேன் வெறுங்கையோட போறேன் ஏன் வெறுங்கையோட போனோம் இந்த கேலண்டர் வேணா எடுத்துட்டு போவா இல்ல இல்ல ஐயோ இந்துவை கேட்கணும் சார் நீ சும்மா இருப்பா நாயுடு எடுத்துட்டு போறான்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டான் உமர்க்கையா இது மன்மோகன் நாயுடு ட்ரில்ல இருக்கணும் அது என்னப்பா பின்னாடி யாரு கம்பன சஞ்சீவே துண்டு துண்டா இருக்காங்க விருப்பு விருப்புன்னு சொல்லிக்கிட்டு சஞ்சீவி போட்டோ ஒட்டி வச்சு என்ன சார் அர்த்தம் புரியல என்ன வாத்தாயனாவின் வேலை காசி என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது காசி அப்ப பயப்படாம இரு நான் எப்படியாவது வண்டியோட என்ன வேலை உடம்பு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்க மறுத்து வச்சு பார்த்தேன் சரி சரி ஆண் குழந்தையா இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் ஆனா ஒண்ணு குழந்தை காசி மாதிரியே இருக்குன்னா சந்தேகப்பட்டியில இருந்து மத்தவங்களுக்கு எல்லாம் விடுதலை என்ன காசி உன் பையனுக்கு காதெல்லாம் ஒழுங்கா கேக்குதா ஆனா ஒண்ணுடா உன் முகம் கிட்ட டொக்குதான் உன் பையன் கிட்ட காணும் ஐயா நான் அந்த தப்ப பண்ணலீங்க எவன்டா சொன்ன அதெல்லாம் தப்பு என்ன நான் தகப்பு இல்லீங்க அந்த குழந்தைக்கு சரி நீ இல்ல இத்தனை நாளா வராத தகப்ப இனிமேதான் வரப்போறானா சரி அவன் வருவாங்க நம்பிக்கை திலகத்துக்கு இருந்ததுன்னா உன் கூட தங்குவாளா ஊரே சொல்லுது நீ தான் புருஷன் நீ ஏன்டா இல்லங்கிற இல்லீங்க தப்புங்க என்ன தப்பு ஒதுக்கி ஓரமாவே போயிட்டு இருந்த எப்படிறா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் மல்லிப்பூ எடுத்துட்டு போகணும் பக்கத்திலே இருக்கணும் அப்பப்ப தொடணும் இல்ல இப்படி ட்ரை பண்ணி பாரு பையன் தனியா வளர்ந்தா கெட்டு போயிடுவான் கூட ஒரு பொண்ணு வேணும்னு கேளு அப்புறம் பாரு காசி எதையும் தப்பு நினைக்கிற வைக்கல நான் தப்பு உனக்கு தான் நிறைய உரிமை இருக்க என்ன முதல்ல இருந்து ஆரம்பிங்கிறியா ஏய் உங்ககிட்ட கத்தியே எனக்கு வயசாயிடும் போறாங்கடா இப்போ என்ன காசி அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தேன் அது வீணா போச்சு
அப்ப கொடுக்க முடியாம நின்னு போனதே இப்ப கொடுக்கலாம்னு பாக்கறேன் வாங்கிக்கிறியா எங்க அப்பா பக்கத்துல தான் படுத்து தூங்குவனா அப்போது இருந்து எங்க அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்காது இவனும் பாரு என் தோல் மேல போட்டுட்டா நிம்மதியா தூங்குறான் தூக்கம் இல்ல என்னது ஜாங்கிரி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா குழந்தை பாதி ராத்திரி எழுந்துட்டா அழுவான் பாவம் நீ சோர்ந்து போய் படுத்திருப்ப நீ அனாவசியமா முயற்சிக்க வேணாம் நான் இந்த ஓரமா இந்த பெஞ்சு பழகிலே படுத்துக்கிறேன் ஒரு ஓரமா பணம் பணம் இங்க வேத்து கட்டம் நான் வழக்கம் போல வெளியே போய் படுத்துக்கிறேன் உன்னோடையே வச்சுட்டு இருந்துட்டு இப்ப உன் காரியம் முடிஞ்ச உடனே அருவா இருக்கியா நான் திலகத்துக்கு துரோகம் செஞ்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அருவாதாயா பேசும் திலகத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா பொழைச்சுக்குவீங்க இல்ல அநியாயமா செத்து போவீங்க திலகத்தோட வேதனை தீரணும் இல்ல நீயாவது ஒழிஞ்சு போகணும் இந்த செவிட சாதுதான் ஆனா இப்ப மிரண்டுட்டான் ஒரு நாள் பூரா கொடுக்குறேன் ராத்திரி பூரா நல்லா யோசிச்சுக்க ஐயா நான் வரையா ஹலோ நான் கோலத்தை தாண்டி வரல செவ்வியர் குதிச்சுதான் வந்தேன் எல்லா தில்லுமுள்ளும் உங்களுக்கு பழக்கமாச்சே கல்யாண வீட்லயும் கருமாதிக்கு போன இடத்துலயும் விரோதத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் வந்தது கல்யாண விஷயமா தான் என் கல்யாணம் நாளைக்கு நிச்சயதார்த்தம் என் சார்புல நீங்களும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் யாரோ ஒருத்தி பிறந்திருக்கணுமே யார் எப்படி செஞ்சுக்கீங்க அதான் ஒரு வழியா செட்டில் பண்ணி வச்சிருக்கேன் மறுபடியும் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க மறந்துடுங்க பிளீஸ் உங்களுக்கு வெக்கமல்ல மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்ய மாட்டாங்க ஐயோ நல்லா சொல்லுங்க மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்யவே மாட்டாங்க ஆம்பளைங்க ஆணவம் பெண்களுடைய வாழ்க்கை எப்படியான உங்களுக்கு என்ன அதான எனக்கு என்ன அது சரி நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏன் ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது வழிக்கு விழுந்த பெண்களுக்கு எல்லாம் நீங்க என்ன வக்காலதா அப்படி இருந்தா தலகத்து வீட்டுல இருந்தே தவிர்த்திருக்க மாட்டீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல அதான் உங்களுக்கு ஆத்திரம் நீங்க இந்த மனசார காதலிச்சீங்க அதான் உங்களுக்கு கோபம் நீங்க மேல ஆசைப்பட்டீங்க அதான் உங்களுக்கு எரிச்சு ஐ நோ யூ லவ் மீ இந்து இனிமேலும் மூடி மறைக்க முடியாது நீ சஞ்சீவிய நேசிக்கிறேன் ஒரு காலம் இல்ல
ஏன் போய் சொல்ற எனக்கு அவர் கண்டால வெறுப்பு வெறுக்கிறது உண்மையா இருந்தா அவன் போட்டோவை கேலண்டருக்கு பின்னால ஏன் ஒட்டி வச்சிருக்க ஏன் ஒட்டி வச்சிருக்க அவர் அவமதிக்கணுங்கிறதுக்காக போட்டோவை கீழ்ச்சேன் நான் அவமதிக்கிற விஷயங்கள் அடிக்கடி நினைச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் அதுக்காக ஒட்டி வச்சேன் இப்போ நீ உண்மை ஒத்துக்க மாட்டேல இந்து நீ சஞ்சீவ நேசிக்கிறது ஒத்துக்கோ நான் திலகத்துக்கு செஞ்ச அநீதியை ஒத்துக்கிறேன் சிந்து திரைய விலக்கிட்டு வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் சஞ்சீவி யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த என் தங்கச்சி உன்னை உள்ளூர நேசிக்கிறான்னு தெரிஞ்ச நேரத்திலேயே என் கௌரவம் என் சுயநலம் எல்லாத்தையுமே தூக்கி எறிய தயாராயிட்டேன் சஞ்சீவி எனக்காக இல்லைனாலும் உன்னை மனசார நேசிக்கிறேன் தங்கச்சிக்காக உன் கல்யாண ஏற்பாடு உடனே நிறுத்த நல்லா இருக்குப்பா அதை நிறுத்திட்டு என்ன வெறுக்கிறவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா சரி இப்பவாரு என்ன விரும்புறேன்னு உன் தங்கச்சிய சொல்ல சொல்லுப்பா நான் அப்படி சொல்வேன் எதிர்பார்த்தா நீங்க எல்லாம் முட்டாள்கள் இந்த ஆம்பளைங்க அத்தனை பேருமே வேஷதாரிகள் எனக்கு புரிஞ்சு போச்சு சலம் இப்ப அவன் மட்டும் இல்ல உன்னைய சேர்த்து நான் இருக்கிறேன் இந்த ஆண் வர்க்கத்தையே இருக்கிறேன் சலம் நீயே உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அந்த நாள் வந்தாச்சு தேங்க்யூ நாளைக்கு உன் இஷ்டம் சொன்னியே உடனே நிட்டு ஆராரோ ஆராரோ ஆராரு ஆரிவரு ஆள பிறந்தவனே அரசாள வந்தவனே வித்து குடிசையிலே விளையாட வந்தாயோ வித்து குடிசையிலே விளையாட வந்தாயோ வந்தாய் வணக்கம்யா அப்பா அவனை பாடி தூங்க வைக்கிறியா இல்ல பாடி எழுப்புறியா உன் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் உன் பொறுமைக்கும் வெற்றி காசியோட பொறுப்புக்கும் விடுதலை நாளைக்கே சலமும் இந்துவும் வந்து உன்னை மேலதாளத்தோட கூட்டிட்டு போறாங்க என்னப்பா வழக்கம் போல புரியல வர வர நீ டமார செவடன் ஆயிட்ட உன் பொறுப்பு தீந்துடுச்சு உன் உதவியை நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன் ஐயா திலகத்தை கூட்டிட்டு போறீங்களா அப்பா ஆமா நாளைக்கு வராங்க தலைவன் புறப்படுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யும் இத புடி பாடாத அவனே தூங்கிடுவான் காசி காசி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற உனக்கு சந்தோஷமா இல்ல இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சல ஐயா இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து நிச்சயமா உன்னை கூட்டிட்டு போயிடுவாருன்னு நான் நினைச்சேன் எப்படி நினைச்ச எப்படின்னு சல ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஒடுகின்ற தண்ணீலே
உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை குத்தன பேரை இனிமேல நெஞ்சில வச்சுக்கிற தப்பு பெரிய துரோகம் இல்லையா? அதான் அழிக்கிற ஒரேடியா இங்கிருந்து அழிச்சிடுற. விடுதலகம் விடுதலகம். தெரியவே தெரியல, இப்பதான் நல்லா தெரியுது. பயம் அப்படியே வெங்கடாஜலத்தை அச்சல வார்த்த மாதிரி இருக்கும். எங்க அண்ணன் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இவ்வளவு துன்பம் வந்திருக்குமா? விரல கடிச்சு உட்கார்ந்து இருக்கேன். பாய திறந்து மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்ன தேஞ்சா போயிடுவேன். தெலுங்கம் என்ன மன்னிச்சு தீண்டதியம் பொறுப்பு. கிளி ஜோசியம் இன்னைக்குதான் பலிக்கு போகுது. தெலுங்கம் பொறுப்புடு. எங்கம்மா எங்க வீட்டுக்கு? நான் எதுக்கு என்ன எதுக்குன்னு கேக்குற? புருஷன் வீட்டுக்கு போகண்டாமா? மன்னிக்கணுங்க, இதான் என் புருஷன் வீடு. இதோ இவர் தான் என் புருஷன். குழந்தைக்கு உயிர் கொடுத்தது யாரா வேணா இருக்கட்டுங்க, உயிர் போல காப்பாத்தனது இவர் தாங்க. செத்த தகப்பன் இல்லைன்னாலும் குழந்தைய 24 மணி நேரமும் காப்பாத்தி ஆதரிச்சது இவர் தாங்க. அதனாலே உனக்கு புருஷன் ஆயிடுவார் அந்த முட்டாள். ஆமா அவர் முட்டாள்டாமாமா. அவருக்கு மாயாஜாலம் தெரியாது, மயக்க தெரியாது, பொய்யான வார்த்தைகளை சொல்லி பொம்பளைங்களை ஏமாத்த தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மௌனமா அன்பு செலுத்தது ஒண்ணுதான். உள்ள அறிவு இருக்கு அவனுக்கு. தானாவ ரசிதேவி இப்படி உதறி தள்ளிய எப்படிப்பட்ட பணக்காரரா? இவரும் பணக்காரர்தாமாமா. பணம் ஒண்ண தவிர மத்த எல்லாத்துலயும் இவர் பணக்காரர்தான். பண்புல குணத்துல அன்பு காட்டுறதுல யாரோ செஞ்ச தப்புக்காக பழைய தன் தலைமையில போட்டுக்கிற அளவுக்கு துணிச்சல்ல பணக்காரர்தாமாமா. ஏதோ ஒரு பலவீனத்துல படுக்கையில இடம் கொடுத்த ஒரே பாவத்துக்காக ஒரு பணக்கார கோழ ஆம்பளைக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்க என் மனசு சம்மதிக்கல. குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு இன்னொரு அப்பல வாடகைக்கு எடுத்துக்க சொன்ன பெரிய மனுஷனோட எப்படி வாழ முடியும்? புருஷன் அயோக்கியனா கூட இருக்கலாம், ஆனா கோழியா இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஐயா நான் படிச்சவே இல்ல. பத்தினி பதிவிறத்து எங்க கதையெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்ப எனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடிவு சரியோ தப்போ தெரியாது. நீங்கெல்லாம் ஒப்புக்குவீங்களோ மாட்டீங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு, யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க. ராத்திரி பூரா யோசனை பண்ண இதுதான் சரியான முடிவுன்னு என் மனசாட்சி சொல்லுச்சு. மனசாட்சிக்கு அப்புறம்தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம். மனசாட்சிக்கு மிஞ்சி நான் நடக்கிறதா இல்ல. இந்த அனாத கருவியை இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு நாம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே. இவளை எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்ட கூட்டிட்டு வந்தீங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? இந்துமதி அம்மா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அதிர்ச்சி தான். ஆனா என்ன இனிய அதிர்ச்சி, உங்களை மாதிரி பெரிய மனுஷத்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் பாடம் கற்பிக்கணும். எனக்கு பிடிக்கும்பா. உன்னோட முடிவுல புரட்சி மட்டும் இல்ல புத்திசாலித்தனமும் இருக்கு. உன்னை விட ஒரு நாள் சின்னவனா இருந்திருந்தா கூட உன் காலில் விழுந்திருப்பேன். வேற யாரும் உன்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ, உன் துணிச்சலுக்கு என்னோட பாராட்டுகள், என் வாழ்த்துக்கள். எல்லாரும் போயிட்டாங்களா? திலகத்தை கூட்டிட்டு போனீங்களா? அடே அடே,
கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம என்ன வேணும் கேக்குறான் பாரு. இத கீழே வைடா, இங்க வாடா. கேக்காம நான் சொல்றத கேட்டுக்க. எல்லாத்தையும் எப்படி ஒரு வார்த்தை சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு? நிழலா இருந்தது நிஜம் ஆயிடுச்சுடா. கைய கொண்டா இத. ராமனென சேர்த்து வைத்தவள் விதியே கோதைக்கோர் குணவானை கொண்டு வந்து சேர்த்துவிடும். தங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும், மங்கைக்கோ ராஜாவே மணாளனாய் வருவானா? இந்த ராணி ஒரு பாமரனோடு வாழ தீர்மானித்து விட்டாள். பதவியை துறந்தல்ல, அந்த பாமரனுக்கு பதவியை கொடுத்து ஒரு சாமானியனை ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக்குவது கற்பனையில் ஒரு சாதாரண விஷயம்தான். மனம் நிறைந்த கற்பனைகளும் அந்த கற்பனைகள் என்றாவது நிஜமாகும் என்கிற நம்பிக்கையும் தான் இந்த ஏழைகளின் வாழ்க்கை வண்டியில் இரண்டு சக்கரங்கள். அங்கே நில்லுங்க. என்ன புறப்பட்ட அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சா? என்ன சார்? என்ன ஒரு விஷயமே தெரியாதா? காலையில் அடுத்து யார் பிரெக்னன்ட்? இந்துமதி ஓடி போட்டாப்பா. தனியா சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், கூட பொறுப்பு கூட வேண்டாம். ஒரு கால் கடைதான் செய்தி வச்சுட்டு பொட்டி தூக்கி களையும் போட்டாப்பா. சலம் கதறான் பாவம். வெரி குட். என்ன வெரி குட்ங்கிற? உங்களுக்கு அவல் கிடைச்சது ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் என்ன, இன்னும் ஒரு மாசத்துக்கு அசைப்படலாம். நீங்க அசைப்படுங்க, நான் புறப்படுறேன். அப்புறம் மிஸ் நாயுடு, அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இந்த பையன் ஆசைப்படுற, ட்ரை பண்ற. வர சார். கம்பெனி ஜீப்பு, இதுல வேற யாருக்கும் இடம் இல்லை. என்னது ஏசைக்கு?